தான் எந்த கட்சியிலையும் சொல்ற தைரியம் இல்லாம சமத்துவம், சகோதரத்துவம், லெனினியம், பிரடகாஷ்டம், அம்பேத்கரியம், மார்க்சியம் அப்படின்னு விட்டுதான் விடுங்களேன், நட்சத்திரம் நகர்கிறது அப்படின்னு விடுங்களேன். நண்பர்களுக்கு வணக்கம். அரசியல் இன்னைக்கு நண்பர்களாருக்கும் அரசியல் வெட்டி பேச்சு சார்பாக ஒரு புதிய விஷயத்தை சொல்ல விரும்புகிறோம். அது என்னென்னா, எங்கள் சேனலில் அரசியல் பிரபலங்கள் சிலர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால பல நல்ல விஷயங்கள் நாட்டில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்கிறது போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அது எந்த அரசியல் பிரபலமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதை கமெண்டில் போடுங்க. சரி, நம்ம இன்றைக்கி எதை வெட்டியாக பேச போகிறோம்? நீங்கள் சொன்ன பெரும்போது எனக்கே தெரியல. தெரியல. சரி, ரைட், நல்லது. சரி, இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உண்மையை ஒப்புக்கொண்ட மாதேஷ், கண் கலங்கிய மாதேஷ், மனம் வருந்தி திருந்திய மாதேஷ், ஐயோ தவறு செய்து விட்டேன், மன்னித்து விடுங்கள், இந்த மாதிரி பல கோணத்தில் நம்ம பேசலாம். ஆமாம், மாதேஷ் அவர்கள் வந்து அவருடைய ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனில் மிக முக்கியமான ஒரு திமிங்கலம் பார்த்துக்கிட்டே இவர் தான் மாதேஷ். ஆமாம், இவர் இவர் இல்லை, இவர் சின்ன மீன் சொல்றேன், பெத்த பெத்த மீனும் இருக்கும், அது இருக்குது, இருக்காங்க, வந்துகிட்டே இருப்பாங்க ஸ்ட்ரிங் ஆபரேஷன்ல. அதுல வந்து மாதேஸ்வரர்கள் தான் இந்த புழு மாதிரி, புழு எல்லாரும் ஒருங்கிணைத்த ஒருங்கிணைப்பாளர் வந்து, ஊடக வீரர் ஒருங்கிணைப்பாளர் வந்து, ஊடக ஒருங்கிணைப்பாளர் மாட்டினாரு அவர். பாத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும்னு ஆர்வத்தில் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு வார்த்தைகளை விட்டு அப்படி எப்படி தானே, அது ப்ராஜெக்ட் கிடைக்கும் கிச்சுட்டிங்களா, இல்லை பெரிய அமௌண்ட்டாக ஒரு அமௌண்ட்டில் ரொம்ப செட்டில் பண்ணியே பார்த்துருக்காப்புல, இந்த விஷயம் தெரியாமல் அவர் பேசிட்டு இருபத்தையும் கேமராச்சும் போட்டு கொடுத்துட்டான். எத்தனை நாள் அது நம்மளுக்கு சம்பாரிச்சு கொடுக்குறது, நம்ம தனியாக சம்பாரிச்சுலாம் பார்த்துருக்காப்புல, கம்பெனிக்கு சோ துரோகம் செய்ய நினைச்சிருக்காரு, மாட்டிக்கிட்டார், முண்டை விட்டு ரெண்டு முண்டை விட்டு மாட்டிக்கிட்டார், மாட்டிக்கிட்டது அவருக்கு தனியாக அரத்த கட்டத்தை போல போகணும், அதெல்லாம் கரெக்டு தான், நீ போகிற போக்கில் இருக்க சீமான திட்டு போல, அதான் பிரச்சனையே. இப்போ நீ இதை வந்து இப்போ நான் வந்து திமுக அப்படி சொல்லிட்டேன், அதிமுக அப்படி சொல்லிட்டேன், பிஜேபி சொல்லிட்டேன்னா அது வேற, பேசும்போது உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உங்க மனைவி சும்மா ஆட்டி கேட்கறேன்னு ஏதோ ஒண்ணு கேட்டு இருக்கேன், நீங்க ஒரு ஆட்டி என்னங்க சோரை பக்கத்தியா சொல்லி வீடியோ எடுத்துட்டு போட்டு கொடுத்தா என்ன நினைப்பீங்க, ஏத்துக்கிறீங்களா, அந்த மாதிரி அவர் பேசியிருக்காரு அவர். அது அது அந்த விஷயத்தை தவறான விஷயம், அதுக்கு முட்டு கொடுக்கல நம்ம வந்து. ஆனா என்ன கேள்வி கேட்டா நமக்கு தெரியலல்ல, கேள்வி கேட்டது நமக்கு தெரியல தெரியல. ஆனால் இப்போ மனம் வருந்திய மாதேஷுக்கு நம்ம மன்னிப்பு கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டால், நான் மன்னிப்பு கொடுக்க நாங்கள் யாரும் இல்லை, இருந்தாலும் அரசியல் விமர்சனங்கள் பண்ணுற ஒரு யூடியூப் சேனலாக மறப்போம், மன்னிப்போம், மன்னிப்போம். ஆனால் கம்பேர் டு ராஜவேல் ராகராஜன், மீடியாவில் இருக்கிறவனுக்கு குடும்பம் இருக்கக்கூடாதா, கும்பலாச்சேரி பாட்டில் வாங்கக்கூடாதா, கும்பலாச்சேரினா வெறும் மாட்டு தண்ணி மட்டும் தான் குடிக்கிறோமா, இங்கே பிரசாந்த் கிஷோர் முன்னத்த பகுதி கொடுத்துக்கும் போது யாரும் உங்கள் மௌனமாக இருந்தீங்க, இப்போ ராஜவேலுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தா திட்டுக்கிறீங்களே அப்படிங்கிறது, அப்படிங்கிற ஒரு நியாயமான ஒரு கேள்வி, ஒரு கிடுக்கு பிடி கேள்வி கேட்டு ஒரு மிரல் வச்சிட்டார். அரசியல் விமர்சகர் ஒருத்தர் இருந்தார்ல, முத்தரையர்களை ஓட்டு, நாடார்களை ஓட்டு, வன்னியர்களை ஓட்டு, கவுண்டர்களை ஓட்டு, அந்த வன்னியர்களும் அப்படின்னு சொல்லுவார்ல, அவர் காண அளவே கணும் தலைமுறைவு யாரு, அவர் தான் ஒருத்தர் ரவீந்திரன் துரைசாமியா, தலைமுறைவு தலைமுறைவு அவர் தான் ஓப்பனா சொல்லிட்டார், நான் வாங்குவோம் சொல்லிட்டார் அவரும் தான். அவர் என்ன சொன்னாரு, நான் வாங்குவேன் எனக்கு அவர், ஆமா அவர் வந்து அவர் வந்து அரசியல் விமர்சகர், விமர்சனம் பண்ணி அவருக்கு எங்க சோறு கிடைக்கும், பொதுவாக நம்ம பேசுவோமே, இப்போ நம்ம ஆட்கள் என்ன பண்ண, துட்டு வாங்கிட்டாங்க, சரக்கு வாங்கி அடிச்சிட்டாங்க, இந்த வீடியோ வந்து கரெக்டாக தான் வீடியோ பேசியிருப்பாங்க, அது வேற விஷயம், நம்ம வீடியோ பார்க்கும்போது ஆமா அவனை தான் சீடுபடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பேசியிருப்பேன், சீமான எதிர்த்து ஆடிக்காரன் வாங்கிட்டான் விக்கி தெட்டு கூட்டாயில் மறக்கல, நம்ம ஞாபகம் வருகிறதா அப்படின்னு மறிக்க நிறைய சேனல்கள் இருக்கிறாங்க சீமான எதிர்ப்புல. சரி, நீங்க வேற வேண்டாம்,
புரட்டா விஜய் எடுத்துக்கோங்க, ஆரம்பத்தில் என்ன பேசினா தமிழ் கேள்வி கடைசி ரத்தம் குரலற்றின் குரல் ஒளி பண்ணாரு. இப்ப யாரோட குரலை வலிக்காரு? கோபாலபுரத்தின் கோபாலா குரலை வலிச்சிட்டு இருக்காரு. புரட்டா வீசுவதெல்லாம் வீச்சு, புரோட்டா வீச்சு வீசு அந்த அளவுக்கு வீசிட்டு இருக்காரு. அப்புறம் நீங்க நிறைய ஊடகங்கள பாத்துக்கிட்டீங்கன்னா சீமானன் சப்போர்ட் பண்ணி மாதிரியே போவாங்க. நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுவாங்க? சப்ஸ்கிரைப் போட்டுருவாங்க. பேசுவதுக்கு ஆள் கிடையாது. ஆக சிறந்த தலைமை பண்பு உங்களுக்கு இருக்கு, ஒரு தமிழ் மக நீங்க இருக்கிறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ரெண்டு வீடியோ சீமானுக்கு ஆதரவாக போட்டான்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஓடி போய் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப் விழுந்துருந்தான். எங்கே தான் இருப்பாங்களே வீங்களா, சந்துக்கள் இருப்பாங்க தெரியல. நம்மளும் வருஷ கணக்காக போட்டுட்ருக்கோம், நாம் தமிழர் ஆதரவு வேண்டிய எல்லா கட்சிக்காரும் வம்பளத்துருக்கோம். தேடி தேடி ஒரு 10,000 ஒரு 50,000 ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைப் வர மாட்டேங்க. என்ன பிரச்சனை? இப்போ கூட பேர் 10 சப்ஸ்கிரைப் போட மாட்டாங்க. இதே இவங்களுக்கு வந்து எப்படின்னா ஆதந்தம் மாதிரி சொன்ன மாதிரி தான், சீமானை திட்டணுங்க சப்ஸ்கிரைப் போட வந்துருவாங்க அப்படின்னு. நம்மளும் போகிற பேரில் பண்ண வேண்டி இருக்கும் போல இருக்கீங்களா? சரி, இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, மாதேஷ் அவர்கள் வந்து ஒரு முழு மனதால் மன்னிப்பு கே மாதேஷ் அவர்களுடைய நிலைப்பாடை பார்க்கும்போது அவர் வந்து மனசு வருந்தி நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஏன்னா வந்து ஒரு தெரியாமல் இடத்து தப்பு பண்ணிட்டேன், எல்லா மனிதர்களுக்குமே ஒரு இடத்து தவறு பண்ணுறது தான், யாராவது தவறு பண்ணுறான் தவறை உணர்ந்து மாற்றிக்கணும்னு சொல்லி அவர் வந்து வாழார். ஐயா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னுடைய குழந்தை வந்து கிட்டத்தட்ட அடுத்த 10 கழிச்சு என் குழந்தை பார்க்கும்போது அப்பா தப்பு நினச்சிக்கூடாது அப்படின்னு ஒரு மன வருத்தி பேசுவார். நம்ம மாதேஷ் அவருக்கு ஆறுதலாக நம்ம ஒரு பதில் சொல்லி ஆகணும். ஏன் சொல்கிறேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த யூடியூப் போட்டு ஊருக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், யோசிச்சு பாருங்க. சமத்துவம், சகோதரத்துவம், லெனினியம், பிரடகாஷ்டம், அம்பேத்கரியம், மார்க்சியம் நட்சத்திரம் நகர்கிறது நீளம் அப்படின்னு விட்டா வச்சுக்கிட்டீங்களா? எங்கேயுமே போட்டான் ஸ்ட்ரைட்டா, அது சிறுத்தை கூட்டி தான், வேற எதுவுமே கிடையாது. நல்லா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, சிறுத்தை கூட்டி ஏதாவது தன்னை சிறுத்தை கூட்டி ஒத்துக்கிட்டு தான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா ஒத்துக்கிட்டவனுக்கு காரி தூக்கிடுவாங்க, சிறுத்தை கூட்டியாடா அப்படின்ட்டு. ஏன்னா கட்சி தலைவர் கொள்கையை மாத்திட்டே இருப்பார்ல. அதுக்காக நம்ம எதுக்கு சொல்ல வரோம்னா, இவனுக்கும் ஒரு குழந்தை இருக்கு. இவன் குழந்தை என்னப்பா நீ வேங்கவையில் பிரச்சனை நடந்திருக்கு, திமுக அரசு நடந்திருக்கப்பா, ஒரு வார்த்தை கூட கேட்காம வேண்டியப்பா. அந்த ஊரில் எனக்கு ஒரு குழந்தை, அந்த ஊரில் எனக்கு ஒரு திருமணம் ஆனாலும், அந்த ஊரில் பையனை நீங்கள் எடுத்தாலோ இவர் கேவலமாக போயிருமாப்பா. இந்த மாதிரி மனநிலை மக்கள் உளவிலே இருக்கிறாங்களப்பா. திமுக அரசை பற்றி கேட்பதற்கு வக்கெல்லாம் எந்த மைத்துக்கு யூடியூப்ல இருக்குன்னு சொல்லி அவள் பொண்ணு 10 கழிச்சு கேட்கும், பொண்ணை பையனை கேட்கும்லா, எனக்கே திருமணம் முடியும், திருமணம் முடிஞ்சால் குழந்தை பிறக்கும் கேட்கும்லா. அப்போ அவனே இந்த பூமியை உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒரே தட்டுல ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு, சீமானனுக்கு எதிராக உட்காந்து சாப்பிட்டு, ராஜீவ்காந்தி சதிகாரன் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பேர் வச்சு சுடல்னு பேர் வச்சு கொடுத்தது ஐயா ராஜீவ்காந்தி தான். ஐயா ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தி ஐட்டாரப்போ பேராசிரியர் ராஜீவ்காந்தி தான் பண்ணாப்புல. அவரே இந்த பூமியில இருந்துகிட்டு இருக்காரு, கொஞ்சம் லட்சம் எல்லாம் இருந்துட்டு இருக்காரு. இந்த புரட்டா வீச்சு எடுத்துக்கோங்க, முதலே சொன்னோம்ல, என்ன அடி அடிக்கிறோம் நம்ம போட்டு, கொஞ்சமாச்சு அந்த சூடு சொரணை வெக்கம் மானம் ஏங்க நீட்டுணும் ஆய்வு ஜல்லிக்கட்டு, அது என்ன கதராமங்கலம் நெடுவயல் நெடுவாசல் என்ன என்னமோ சொன்னேன், என்னமோ பேசினா, என்னென்ன உருட்டுனா இங்க பாருங்க இவங்க எங்க போயிட்டாங்க. பட்ஜெட் என்ன சொல்லிட்டாங்க, 45,000 கோடிக்கு வந்து சாராயம் வந்து 5,000 கோடிக்கு மாத்தணும். 50,000 கோடி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணதாங்க, இலக்கு ஃபிக்ஸ் பண்ணி சாராயம் குடிக்க போறாங்க. இதை கேட்கறதுக்கு இந்த கோவில் வந்து நிப்பானா? அவங்களே இருக்காங்க நண்பர்களா, இந்த மானங்கட்ட கூட்டம் இருக்குல்ல, கேரளாக்கு மலை அடிச்சு கொண்டு போறாங்க, துப்பு இல்ல, தனியா அடிப்போம், தனியா வச்சு செய்வோம். நம்ம வந்து என்ன சொல்றோம், இவங்களே பூமியில இருக்கும் போது உனக்கு என்ன பிரச்சனை செஞ்சுட்டீங்க, அந்த தவறு என்ன, மீடியாவில் மீடியாவில் உன்னை ப்ரொமோட் பண்றது காசு கேட்டு இருக்க, அதை பத்தி வீடியோ எடுத்து போட்டோம் பலதானே, பலதான விஷயம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆட்டிட்யூட மாத்திக்கணும், முடிவு பண்ணி போச்சு. இதை கூட இன்னும் கொடுமையாக ஓப்பனாக சொல்லலாமா? சொல்லுங்க. காங்கிரஸ் 3 லட்சம் பேர் மக்களை கொண்டாச்சு, அங்கே இலங்கையில் கொண்டது காரணம் காங்கிரஸ் திமுக தாங்கிறது எல்லாருடைய குற்றச்சாட்டம், இன்க்ளூடிங் பிஜேபி அத்தனை சொல்கிறேன், திமுக தான் சொன்னது, நம்ம சொல்லலை, காங்கிரஸால தான் அப்படி நினைச்சு. வைகோ அதை சொன்னார், திரும்ப அதை சொன்னார், அந்த காங்கிரஸ் கட்சியில் தொண்டை இருக்கான், அதை சொல்லுங்க. அந்த காங்கிரஸ் இன்னும் எம்எல்ஏ இருக்காங்க, காங்கிரஸுக்கு எம்எல்ஏ நம்ம இருக்கமே, நமக்கு வெக்கம் மானம் சூடு சுரணம் இருக்கா அந்த கட்சியில் சொன்னாங்க, அதை விடுங்க. அப்போ பதவியில் இருந்தாங்களாங்க அவங்க, அவங்க பிள்ளைகளே வருத்தப்படலை, அவங்களே வருத்தப்படலை,
அப்போ திமுக கூட்டு ஒட்டு இருந்தாங்க, அந்த கட்சி ஓட்டு போடுறேன் என்னமோ ஓட்டு போட்டுருக்காங்க, அப்போ எம்எல்ஏவாக இருந்தாங்க எம்பியாக இருந்தாங்க, இவங்களே வருத்தப்பட உனக்கு என்ன மாதிரி வருத்தம் அதுதான் நம்ம கேட்க வரோம். அவங்களே மானங்கட்டத்தனமாக இருக்கும்போது இத்தனை லட்சம் கொண்டு குற்ற உணர்ச்சி இல்லாதவங்களே நாங்கள் தலைவரியா வெள்ளையும் சுழையமாக வச்சுருக்கோம், ஏக்கரங்களும் சொத்து வச்சுருக்கோம், காலேஜ் வச்சுருக்கோம், பள்ளிக்கூடம் வச்சுருக்கோம், வியாபாரம் பார்க்குறோம், அவங்களே வைக்கப்படலை ஒரு இத்து போன யூடியூப் ஏதாவது அமெரிக்காரன் கண்டுபிடிச்சி போட்டு இத்து போன யூடியூப் நடத்திட்டாங்க, அது இட்டு போன யூடியூப்ல ஒரு 100,000 ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கோ, ஒரு ஒரு சின்ன சேனல் அப்படித்தானே இருக்கு உலக மதன்கிறோட கம்மி தானே சப்ஸ்கிரைபர் அப்படி பார்க்க முடியல, அப்படி இருக்க சேனல்ல ஒரு ஒரு வேலையில் இருக்கிற நீ ஏன் வருத்த பண்ணும் அப்படிங்கிறதான் என்னோட கேள்வியா இருக்கு. எங்க கருத்தை சொல்ல வரும் அரசியல் வெட்டி பேச்சு பையங்க வந்து 1000 விமர்சனங்கள் அரசியல் தலைவர்கள் மேல வச்சாலும் எங்களுடைய ஒரே நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, சட்டமன்ற உறுப்பினர்கள் வாங்குற சம்பளத்துக்கு மேலே அவங்களுக்கு வருமானம் இருந்துச்சுன்னா அதை கணக்கு காட்டுங்க சட்டமன்ற உறுப்பினர், அது கணக்கு காட்டாத பணத்தை சம்பாதிக்கிறீங்க, உங்கள் சொத்து பத்து பிள்ளைகளை சேர்த்து வைக்கிறீங்க, நீங்கள் திருடர்கள், அந்த திருடர்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சிகள்லாம் முகத்திரையை கழிச்சுட்டு அந்த கட்சியை கலைக்க வைக்கணும், அது மட்டும் தான் எங்களுடைய நோக்கம், அதுக்கு தான் சேனல் தொடர்ந்து இயங்கும், இந்த நோக்கத்தோடு மாதேசி இயங்குவாருன்னா 24 மணி நேரம் இடைவிடாத ஆதரவு கொடுப்போம். நன்றி.